எங்களுடைய அன்பு மகள் பொன்முத்து, ஒரு ஒரிஜினல் பேர் என்ன பொன்முத்து, அன்பு தம்பி ரேணுகாவுடைய பொன்முத்தினுடைய அப்பா, தம்பி மேயராக மருதராஜ் அவர்கள் என்னென்ன முடியுமோ அத்தனை இங்க நல்லபடியா பண்ணிருக்காங்க. இப்ப தினசரி தண்ணி கிடைப்பதற்கு பல கோடி ரூபாய்களை புரட்சி தலைவி அம்மா வழங்கி இருக்கிறாங்க. அது இப்ப இந்த ரெண்டு மூணு மாசத்துல முடிஞ்ச பிறகு பாப்பா ஜாத்தடியா பேத்தி அதுக்கு வாரிசு சார்ந்தவனாக தம்பி மேயர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நாகராஜன் இங்க இருக்கு வந்திருக்கிறேன், தம்பி ஜிவான் பாட்சா வழக்கறிஞர், அருமை தம்பி ஜெயபால், அரசு வழக்கறிஞர் பழனிசாமி, நம்ம மகன் கனி, இங்க வந்திருக்கிற நம்ம தோழர்கள், எல்லாருமே இருக்கிறீங்க. விரைவில் முடியாத ஆளுங்கட்சியில ஒரு உண்மையை மட்டும் நீங்க மற்றவங்களுக்கு, நம்ம எதிர்க்கிறவங்களுக்கு சகோதரிகள் தாய்கள் நீங்க சொல்லணும், ஒரு ஆளுங்கட்சியில யாரு கமிஷனரா கவுன்சிலரா வராங்களோ அவங்களாலதான் எல்லாம் பண்ண முடியும். இது நிச்சயமா ஏற்கனவே 48 வார்டுல 33-35 பேரு அதிமுக எம்எல்ஏ கவுன்சிலரா இருந்தாங்க. இப்ப 48-க்கு 48 இடமும் அதிமுக ஜெயிக்க போது மேயராகவும் நம்மதான் வரப்போறோம். அம்மாதான் இங்க பொறுப்பெடுத்துக்கு போறாங்க, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா. எனவே நல்ல வாய்ப்புகள் நமக்கு எல்லாம் தேடி வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க, எதிர்கட்சியா இருந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதுங்களுக்கு போடுற ஓட்டுகளை வேஸ்ட். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு டீ குடிச்சா கூட அந்த காசு எதிர்கட்சியில் செலவுபடுறது வேஸ்ட். நம்ம பொறுத்தவரை இதுல ஒண்ணுமே இல்லை. திமுகவா அதிமுகவான்னு வந்த புரட்சி தலைவி அம்மா தான் அப்படிங்கிற தமிழ்நாடு மக்கள் தீர்ப்பு கொடுத்து 132 எம்எல்ஏவோடு பாட்டு செலுத்திட்டு இருக்காங்க.